எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியாஸ் ஹோம்ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் டெல்லியில் இருக்க குதுப் மினாரை பற்றி கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முந்தி நம்ம சேனலில் வர இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அமைக்கிடுங்க. நீங்கள் எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க. தேங்க்ஸுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நம்ம குதுப் மினாரை பற்றி பார்க்கலாங்க. டெல்லியில் நிறைய வரலாற்று சின்னங்கள் இருக்குது, கோட்டைகள் இருக்குது. நமக்கு அடையாள சின்னமாக இருக்கிற ஒரு சூபி பற்றி பார்க்கலாங்க. அதுதாங்க குதுப் மினார். இது குதுப் மினாருக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 10 ரூபா வாங்குறாங்க. எப்பயுமே வாரத்தில் 7 நாளையுமே இது திறந்துருக்கும். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இது ஓப்பனில் தாங்க இருக்கும். இது தாங்க என்ட்ரன்ஸு. இப்படி தான் நம்ம போகணும். உள்ளே போனோம்னா நம்மளை அப்படியே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு கட்டிடங்களும் அருமையான கட்டிடக்கலைங்க. இந்தியாவிலேயே உயரமான கோபுரம் அப்படி சொல்லிட்டு இந்த குதுப் மினார் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதி தான் முதல்ல ஆரம்பித்த மசூதி அப்படி சொல்கிறாங்க. இது பாருங்கள், இந்த கேட் இருக்க பாருங்கள். இது தாங்க அந்த குதுப் மினார் மேலே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ். இப்போ இதை பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ உள்ளே போகிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அமெரிக்காவில் இருக்க அந்த சுதந்திர தேவி சிலைக்கு போகிறதுக்கு எப்படி படிக்கட்டு இருக்கோ, எப்படி உச்சில போய் பார்க்கலாமோ, அதே மாதிரி இதையும் நம்ம உச்சில போய் பார்க்கலாம். ஆனால் 1981 வரைக்கும் தாங்க அந்த மாதிரி நமக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. 81 மேலே போய் கூட்ட நெரிசலில் மாட்டி நிறைய பேர் 40க்கு மேலே இறந்துட்டாங்கன்றதில் அதுக்கப்புறம் அவங்க பர்மிஷன் கொடுக்கலைங்க. நம்ம அப்படியே அதை சுற்றி தான் நம்ம பார்க்க முடியும். மேலே போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு இப்போ பர்மிஷன் கிடையாதுங்க. இனிமேயும் கொடுப்பாங்களான்னு தெரியல. 1193 குத்புதீன் ஐபக்ன்றவர் தான் ஒரு போரில் வெற்றி பெற்றதன் எதிரொலியாக தான் வெற்றிக்கு ஒரு அடித்தளமாக ஒரு சின்னத்தை எழுப்பணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஸ்தூபியை அமைச்சாருங்க. அவரால் அடித்தளம் மட்டும்தான் ஆரம்பிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருடைய மருமகன் வந்து கண்டினியூ பண்ணார். அவராலையும் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்த முகலாய மன்னர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பில்டிங்கை ஆரம்பித்தாங்க. நிறைய இயற்கை பேரழிவு இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சேதமடைந்து அதுக்கு அடுத்தது வந்த முகலாய மன்னர்கள் அவங்க எல்லாருமே தன்னுடைய கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு சேதமும் இல்லாத அளவுக்கு அழகான ஒரு குதுப் மினாரை உருவாக்கிட்டாங்கங்க. ரொம்ப அருமையான பில்டிங்க இது. இதனுடைய உயரம் வந்து 72.5 மீட்டருங்க. அதாவது 239 அடி உயரத்தில் இருக்குங்க. 5 தனித்தனி மாடி இருக்குங்க. அடிவாரத்தில் 14.3 மீட்டர் விட்டம். மேலே போக 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 2.7 மீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இது 379 படி இருக்குது. இதை சுற்றி இருக்க கட்டிடங்கள் நினைவு சின்னங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்குங்க. இது தொல்லியல்துறை இதை பராமரிச்சிட்ருக்கு. குதுப் மினார் இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குங்க. இந்த கோபுரம் முழுசும் குரான் வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இது சிகப்பு கல்லில் இருக்கிறதுல பார்க்கவே ரொம்ப ரம்யமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த குதுப் மினார் கோபுரத்தை தவிர இந்த வளாகத்தில் இல்துமிஷ் அப்படின்ற ஒரு கல்லறை, அலாவுதீன் கில்ஜியோட கல்லறை, அதுக்கும் இல்லாமல் இன்னும் 2-3 பேரோட கல்லறையெல்லாம் இருக்குங்க. இந்த கல்லறையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சுத்தமாக இருக்குது. சுற்றி கார்டன்லாம் நிறைய இருக்குங்க. இந்த கல்லறைக்குள்ளே போகும்போது நமக்கே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி ரம்யமாக இருக்குது. நடைபாதை எல்லாமே ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. நிறைய இடிபாடு இருக்கிற நிறைய பில்டிங்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே 7 மீட்டர் உயரமுள்ள இரும்பு தூண் ஒன்று இருக்குது பாருங்கள். இது அமைச்சு 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னை வரைக்குமே துருப்பிடிக்காமல் இருக்குது. இது நிச்சயமாக அறிவியல் வல்லுநர்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அதிசயமான தூண் தாங்க இது. ஏன்னா இந்த 2000 வருஷத்தில் எவ்வளோ மழை, இயற்கை சீற்றம் இவ்வளோ வந்திருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன துரு கூட கிடையாது. ஸோ இது நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தாங்க. நம்ம சின்ன வயசில்
குதுப்மினார், தாஜ்மஹால் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு யோங்கியிருக்கேன் நான். இப்போ இதை நேராக பார்த்து உங்களுக்கு இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு விளையாட்டு சின்னங்கள்லாம் நம்மளும் நம்ம குழந்தைங்களும் பார்க்கணும். குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய வரலாற்று சின்னங்கள்லாம் தெரியணுங்க. நம்ம வாழ்க்கையை மறைஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி பழங்கால கட்டிடக்கலைகள் எதுவுமே அந்தளவுக்கு மறையாதுங்க. இயற்கை சீற்றத்தாலேயும் இல்லை வேற ஏதாவது ஒரு அழிவால் தாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம் போய் பார்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணுன்றதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.